இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சர்க்கிள்குள்ள உங்க தம்ப வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இந்த தாய் கேள்வி போருக்கு அன்போட வரவேற்கிறேன். ஆஹா, என்னடா வீடு இப்படி இருக்குது? வீட்டில் யாருங்க? சீக்கிரம் சொல்லுங்க, எங்க வீட்டில் சண்டை எகிருது. அந்த தாய் கேள்வி மண் எப்படி, என்னடா இது இப்படி இருக்கு, தேய்ச்ச மாதிரி இருக்கு உள்ள. ஆஹா, எங்கடா எடுத்துட்டு வந்து விட்டீங்க டேய்? உங்கள் அனைவரும் இந்த தாய் கேள்வி போருக்கு அன்போட வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, எங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணணும். ஸோ சாவி இங்கே தான் எங்கேயாவது அந்த கிளவி ஒழிச்சு வச்சிருப்பா. இதில் கிளவி மட்டும் இல்லை, நாலு பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளவி, கிளவியோட புருஷன் அந்த கிழவன் ஸ்லெண்ட்ரினா, அப்புறம் அந்த ஸ்லெண்டர் மேன், இப்படி நாலு பேர் இருக்காங்க. நம்மளுக்கு கீ கிடச்சிடுச்சு, சரி வெளியே போய் பார்க்கலாம். ஓஹோ, சரியான இத்து பண்ண அப்பப்போ வந்து பயப்படுத்துறா. கிளவியே எப்படி இருக்க? தை கிளவியே கையில் பறங்குறோம், பேட் வச்சிருக்கா. இருங்க, நம்ம அவளை ட்ரிக்ஸாக இங்கே பண்ணி நம்ம இந்த பக்கமாக போகலாமா? புக்கு இருக்குது, புக்கு மாடி மேலே வைக்கணும். மாடி மேலே கருமம் அந்த ஸ்லெண்டர் மேன் இருப்பான். இதுக்குள்ளே என்ன பார்க்கலாம். ஓப்பன் ஆட கருமை ஒன்றுமே இல்லை. சரி இருங்க, நம்ம வந்துட்டான்டா ப்ரோ. இவன் தான் அந்த ஸ்லெண்டர் மேன், அங்கே பாருங்க தைக்கிழமை பின்னாடி போகிறான். சரி இருங்க, நம்ம கண்டுக்க வேணாம், இங்கேயே ஒளிஞ்சிட்டு இருக்கலாம் கொஞ்சம் நேரம். ஸ்லெண்டர் மேனே, அந்த நாய் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் பேண்ட்டை அவுத்து விட்டுடலாம். சரி நம்ம இந்த பக்கமாக போகலாம். ஓ, இந்த பக்கம் என்னடா டோர் இது? ஓடு அட பாவி, இதான டோரு வள்ளி. இவ்வளோ கிளவி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அசந்தா போதுமே, வந்து போட்டு தள்ளிடுவாங்க போலியே. அந்த நார பையன் மாடி மேலே போகிறான், நானும் அங்கே தான்டா போனோம். கிளவி போறா, கிளவிய இந்த பக்கம் வந்துடாத, அப்புறம் பார்த்துக்கோ. சரி இருங்க, நம்ம மாடி போட மொட்டையன். இந்த மொட்டையன் வேற வந்துட்டான் ப்ரோ. என் மொட்டையா, இன்னும் நீ அந்த பேண்ட்டுக்கு பெல்ட் போடலையாடா? கிரானி டூலேருந்து நானும் பார்க்குறேன், அவன் பெல்ட்டு போடாமல் நாடா வச்சே சுற்றிட்டு இருக்கிறான்டா. இரு, அவனை ப்ளூ கிராஸில் பிடிச்சி உள்ளே தள்ளுறேன். இருங்க, நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம் ப்ரோ. டேய் கிளவா, பார்த்துடாத, அவ்வளோ உனக்கு திறமை எல்லாம் தெரியும். இருந்தாலும் நீ ஏதாவது கிளிச் பண்ணு. ஓ, இங்கே ஏதோ இருக்கு. ஏய் கிளவா, ஏதோ இருக்கு ப்ரோ, இருங்க பார்க்கலாம். போயிட்டான் கிளவன். என்னது இது? ஆஹா, லிவரு. யார் லிவரு? சரி வேணாம், ஜோக்கு ஜோக்கு வேணாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், மொட்டையன் வெளியே போகிறான், நம்மளும் வெளியே தான் போனோம். லிவர் ஏன்னா வெளியே இருக்கு. சரி, நம்ம இப்போதைக்கு இங்கெல்லாம் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரோ. அந்த இவன் யாரவன், ஸ்லெண்டர் மேன் மாடி மேலே இருப்பான். நம்ம கீழே இந்த பேஸ்மெண்ட்ல என்னென்ன தேவை பொருட்கள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க 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 நண்பர்களே. எல்லாரும் லைக் போட்டிங்களா ஃபர்ஸ்ட்டு? நண்பர்களே லைக் போட்டுடுங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக பூஸ்ட் வந்த மாதிரி இருக்கும், பூஸ்ட் குடித்த மாதிரி. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் மாடி மேலே வந்துட்டேன் ப்ரோ. பேஸ்மெண்ட்டில் கருமம் ஒன்றுமே இல்லை. நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். யோபா, இந்த கேள்வி எங்கே போனாலும் விட மாட்டேன்றாலு. சரி, இந்த மைக்ரோவேவ் ஓவனில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. என்னடா இது, பேட்ரி. ஓ, பேட்ரி இருக்கு இதுக்குள்ளே. ஆட பாவீங்களா, ஒன்றுமே வைக்கல ப்ரோ. இதுக்குள்ளாவது ஏதாவது வேணும்டா, ப்ளீஸ் ரெடி. ஏதாவது ஆட பாவீங்களா, போங்கடாடே, ஏதாவது ஒரு தீப்பெட்டி வேங்கடா, இந்த வீட்டை கொளுத்திட்டு நான் எஸ்கேப் போயிடுறேன். சரி ப்ரோ, நம்ம வெளியே போகிறோம். ஆஹா, வெளியே வந்துட்டோம்டா. ஆ, சுகந்திர காத்து. என்னடா இத்தனை இத்தாதண்டி காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கோம். இந்த ஸ்லெண்ட்ரினா நண்பர்களே, என் ஹார்ட் பீட் எகுருது. யோவா, வெளியே பார்த்தா அத்தாதண்டி காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கான், எகிரி கூட. வந்துட்டாரோ வந்துட்டாரோ. இல்லவே உன்னை பார்த்து பயமே இல்லை தெரியுமா? இந்த பக்கம் தான் நம்ம போயிட்டு இந்த லிவரை மாட்டிட்டு வந்துடலாம் ப்ரோ. பாருங்களாடி எவ்வளோ பேர் கர்வம் பிடிச்சவ அப்பப்போ வந்து தொல்லை பண்ணுற ப்ரோ. நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். இது இவ்வளோ வேற வந்துடுறான் இந்த தாய் கிழவி. சரி இருங்க, லிவரை மாட்டிடலாம். மேலே ஒரு கேட்டு ஓப்பன் ஆகும் பாருங்க. இப்போ எப்படி பார்த்தீங்களா, செம்மையாக பண்ணியிருக்கான் ப்ரோ கேமு. ஓகே ஓகே ஓகே, நம்ம மறுபடியும் ஒரு ஏணியே இருக்குது. நம்மக்கிட்ட சுற்றி இருந்தால் மட்டும்தான் இங்கே மாடி மேலே போனோம். சரி, சுற்றி எங்கேயாவது இருக்கோம், அதை தேடிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இருங்க அப்பா, வீட்டுக்கு வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இது வீடானே சொல்ல முடியாது, ஒரு பெரிய பங்களா. இது மாடி மேலே இந்த புக்கு வைக்கணும் ப்ரோ. புக்கு வச்சா சீக்கிரட் டோர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணுறான், தெரியும்டா, ஒன்றும் இருக்காதுன்னு தெரியும்டா. சரியான பிச்சைக்காரனுக்கே பிச்சைக்காரன் வீடு மாதிரி இருக்கு இது. எங்கெங்கே என்ன வச்சுருக்கான்னு தெரில. ஆட பாவி ப்ரோ, அந்த சீக்கிரட் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இது புக்கு இங்கே வைக்கணும், இங்கே வச்சா தான் இந்த சீக்கிரட் டோர் ஓப்பன் ஆகும். ஆனால் அந்த ஸ்லெண்டர் மேன் உள்ளே இருப்பான்னு நினைக்கிறேன்.
அப்போ எப்படியோ வேலையை முடிச்சாண்டா யப்பா, இருங்க நம்ம சாத்திக்கலாம், உள்ள இருப்பான். இது கருமம் தூக்கி போட்டு உள்ள போய் நைஸா பாக்கலாம், அந்த நாய் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ பாத்தீங்களா, நாய வாட வாடா வாடா. என்னடா டேய், நீ ஏன் எனக்காக ஓபன் பண்ணிட்டியா? சரி இருங்க, நம்ம கீழே போய் மறுபடியும் ஒளிஞ்சிக்கலாம். இந்த வீட்டை விட்டு எப்பதான் தப்பிக்க போறான்னு தெரியல. வந்துட்டான்ப்பா. எப்படியா டேய், நாய நான் இங்க சவுண்ட் பண்றேன், அவன் இப்படிக்கா வருவான், நான் மாடி மேல ஓடிடுறேன் ப்ரோ. பாய் 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 தம்பி. நானா பாம்பு மாதிரி எல்லாம் சத்தம் கொடுக்குறீங்க, பயமா இருக்கடா. சரி ப்ரோ, நம்ம உங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் தீவிரமா விசாரிச்சு பாத்துடலாம், அப்போதான் நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிக்க முடியும். சரி இங்க எல்லாம் என்ன இருக்குப்பா? என்னடா அது, ஸ்க்ரூ டிரைவரு. ஓ போடு ஸ்க்ரூ டிரைவர் ப்ரா. ஸ்க்ரூ டிரைவரு இந்த இடத்துக்கு பயன்படுத்த முடியுமா நினைக்கிறேன். ஆ இங்கதான் பாருங்க, அந்த அவன் வந்துட்டோ வேற, எனக்கு பயமா இருக்கு அந்த ஸ்லெண்டர் மேன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் இங்க போட்டு உள்ள என்னென்ன கட்டிங் பிளேயர் போடு, கட்டிங் பிளேயர் இருக்கு, ஸ்க்ரூ டிரைவர். ஆ நண்பர்களே, அந்த நார பையன் பாருங்க எப்படி வர்றான். டேய் டேய், என்ன அப்படி வர்றா டேய், டேய் முட்டி செத்தவனே. என்னடா ப்ரோ காமெடியா இருக்கு, நான் இங்க ஒழிச்சிக்கிறேன்ப்பா. சரி அந்த நாய் போனதுக்கு அப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி ப்ரோ, அப்போ வர்றான் வர்றான் பார்த்தீங்களா. என்னடா அடி ஒரு மாதிரி நடக்கிறான் இவன், போ அவன் கால அவன் நடக்கிறான். சரி ப்ரோ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். பார்த்துட்டான்டா டே, மறுபடியும் பார்த்துட்டான்டா டே, மண்டையா டேய், நான் இங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்னடா போயிட்டியா அப்பா போயிட்டோம். நான் ஃப்ளாஷ் மாதிரி வர்றான், ஃப்ளாஷ் மாதிரி போகிறான், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க டேய் எப்பா. சரி ப்ரோ நம்ம இந்த டோரெல்லாம் சாத்திட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இங்கே மேலே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஸோ இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை, தெரிஞ்ச விஷயந்தான்டா. சரி நம்ம போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து மேலே என்ன இருக்குது அதை நான் பார்த்து. ஆட பாவி சவுண்ட் வந்துடுச்சா, சீக்கிரம் சீக்கிரம் போய் நான் ஓப்பன் பண்ணிடுறேன், அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். டே தம்பி வந்துட்டான்டா வந்துட்டான்டா டே, எவ்வளோ முத்தா போச்சா? சரி இப்போ போயிட்டுருப்பான்னு நினைக்க. ஆ கெல்வி வர்றா. ஓ கெல்வி போயிட்டா வரோ யோவா, எப்படியோ நம்ம இங்கே ஸ்க்ரூ எல்லாம் ஓப்பன் பண்ணலாம். டேய் எட்டி கையெட்டி இப்படி பார்த்தாலே இது எடுத்துடலாம். இதுக்கு நான் எனக்கு ஸ்க்ரூ வேணுமா, கட்டிங் பிளேயர் வேணுமா? நல்லா வாங்குறீங்கண்ணா வேலையை. சரி ஸ்க்ரூ இது என்னடா சுற்றியை வச்சு இது ஓப்பன் பண்ணலாம் ப்ரோ. நம்ம இந்த எஸ்கேப்பு கார் மூலியமாக எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறேன். சரி கார் மூலியமாகவே எஸ்கேப் ஆகிடலாம். கார் அங்கே இருக்குது, இது ஏதோ ஒரு போட் மாதிரி இருக்குது, இது இல்லை. ஸோ இருங்க நம்ம ஷார்ட்கட்டு ஓப்பன் ஆகும்ப்பா. விழுந்துட்டேன், இதுதான் கார் எஸ்கேப் ஆகிற வழி ப்ரோ. இங்கே பார்த்தீங்களா மேலே கார் இருக்கா, ஸோ அதை போய் நம்ம இறக்கணும், அந்த கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி இறக்கலாம். சரி நான் மாடி மேலே போயிட்டு தொடர்றேன். இங்கே என்னடா லிவரு? ஓ ஷார்ட்கட்டு, செம்ம. ஓ நண்பர்களே, நம்ம வெளியே ஒரு ஏணி பார்த்தோம்ல, ஓஹோ ரெண்டு பேரும் போகிறீங்களா, போங்க போங்க. வெளியே அந்த ஏணியில் போயிட்டு ஏறி அங்கே ஒரு சீக்ரெட் வழி இருக்குது, அது ஓப்பன் பண்ணலாம். சீக்கிரம் போங்கடா டேய், வேலை இருக்குன்னா நாங்கடா நீங்கள் அடே, சீக்கிரம் போடா. கேள்வி வெளியே போகிறா. வந்துட்டோம் நண்பர்களே, இந்த ஏணி மேலே ஏறி ஒரு சீக்ரெட் மேலே டோர் இருக்கும், டோர்னு சொல்ல முடியாது ஒரு வழி. ஓகே வந்துட்டோம், இது ஓப்பன் பண்ணுறோம் அடே. அப்பா கீழே விழுந்தா அவ்வளோதான், காலெல்லாம் உடஞ்சிடும் போல். சரி மெதுவாக இறங்குறேன். பார்த்தீங்களா உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். இரு இது எப்படி இருந்தாலும் இதில் ஒன்றும் வைக்க மாட்டான். சரி நம்ம அதிர்ஷ்டத்துக்கு ஏதாவது இருந்துச்சானா? பார்த்தீங்களா ஒன்றுமே இல்லடா, அதிர்ஷ்டமே இல்லடா உனக்கு டேய். அது ஓ அரே பாண்டுரங்கா டைமண்டு போடு விடிய ப்ரோ, லக் இல்லான்னு நினச்சா நல்லா லக் இருக்குதே. சரி டைமண்ட் கிடச்சிருக்கு, கீழே அந்த டைமண்டை யூஸ் பண்ணுவான் டேய். அதை நான் விட்டா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். சரி அது இல்லாமல் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியாது, உயிர் முக்கியமாக டைமண்ட் முக்கியமானு பார்த்தா கடைசியில் உயிர் தான் முக்கியம். சரி ப்ரோ நான் குதிச்சிட்டேன், நம்ம போய் மெதுவாக நம்ம காரை இறக்கலாம். ப்ரோ இங்கே பார்த்தீங்களா நம்ம காரை எடுத்து ஆகாயத்தில் மாட்டி வச்சுருக்கான் அந்த கேள்வி, என்னென்ன ட்ரிக்ஸ் பண்ணுறான் பாருங்க ப்ரோ. சரியான திருட்டு கேள்வியாக இருப்பாளோ நினைக்கிறேன். இப்போ இங்கே ஏதோ பிளட் எல்லாம் இருக்கு. வண்டி வாட்டிய கை கேள்வியை நீ ஆனானு ஒரு கை பார்த்து கிளம்ப வர்றானா? ஓ நீங்கள் ரெண்டு பேர், நான் ஒருத்தன். டேடே இதெல்லாம் நியாயமாடா? இருங்க பேட்ரி இங்கே கீழே விழுந்துருச்சு ப்ரோ. ப்ரோ நம்ம ஈஸியாக அசால்ட்டாக தப்பிச்சிடலாம், ஏன்னா கேள்வி கிளம்பிச்சு ரொம்ப வயசாகிட்டு இருக்கு போல். நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் பாருங்கள். மேலே அந்த நாய் இருந்தால் அவ்வளோதான். ஸ்லெண்டர்மேனு எங்கே இருக்க? நம்ம எல்லாம் கதவும் சாத்திடலாம், ஸ்லெண்டர்மேன் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்கோங்க. நம்ம எல்லாம் கதவும் சாத்தலாம் ப்ரோ, வரவே முடியக்கூடாது அந்த நாய். கட்டிங் பிளேடு இங்கே இருக்குது, நம்ம போயிட்டு நம்ம காரை மெதுவாக இறக்கலாம். ஐயோ
காரு என்னடா விழுந்துடுச்சு போல, என்ன புகை வருது, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காரை வாங்கினேன் தெரியுமா? இந்த கேள்வி ஆகாயத்தில் போட்டு வச்சிருக்கிற ப்ரோ, பார்த்தீங்களா எப்படி லேண்ட் பண்ணிட்டேன். நம்ம இன்னும் டோர் அது ஓப்பன் பண்ணணும், இங்கே பேட்டரி போட்டுடலாம் ப்ரோ, அப்போ தான் வெளியே அந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம சாவி இங்கே இருக்குது, நம்ம கார் சாவி, நம்ம கார் சாவி எப்படியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. நான் ஒரு ஸ்பேர்க்கு எப்பயும் இது என்ன சொல்கிறது ஜெட்டி ஜோபில் வச்சுருப்பேன், அது அதனால தான் எப்படியோ தப்பிச்சேன். கார் சாவி இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. சரி ப்ரோ, நம்ம கார் சாவி இங்கே போட்டு நம்மளுக்கு பேட்லாக்கி தேவைப்படுது. ஸோ ஸ்டார்ட் பண்ண முடியுதா? இல்லை இல்லை, அது இது ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்னன்னா கார் இது கரும் இப்படி இருக்குன்னு நினைக்கலாம் நீங்கள், என்ன பண்ணுறது? சரி, நம்ம இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ரோ. கீழே சில பல வேலைகள் இருக்குது, கீழே தான் இருக்குது வேலையே. உங்களுக்கு பாருங்கள், அதிரடியான சரவடியான ஆக்ஷன் மூவியை நீங்கள் பார்ப்பீங்க, ஏன்னா கன்று அங்கே தான் இருக்குது. ஆஹா, இந்த மொட்டையன் எங்கே போகிறான்? அந்த பக்கம் ஒன்றுமே இல்லையாடா. டேய், இந்த நாய் எங்கடா கீழே போகிறான்? டேய், கீழே எங்கடா போகிறத்தான் பின்னாடி பொலிவிர் பொலிவிர் என்று கழுத்தா மட்டையில் இரண்டு அடி விழுந்திருக்கிறது. பாவி அடைச்சாண்டா மண்டையில் ப்ரோ. அந்த ஸ்லெண்டர்மேன் அடிச்ச அடியில் காது கொய்யனுது ப்ரோ. சரி, நம்ம வெப்பன் எடுத்துட்டோம், செம்மையான வெப்பன்றா இது. பாருங்க, காஸ்மிக் கன், பேர் கேட்டாலும் சும்மா அதிரது இல்லைன்ற மாதிரி இருக்கு. சரி, இந்த காஸ்மிக் கன்னை வச்சு அந்த கிழவி கிழவான எல்லாரையும் போட்டு தள்ளலாம். வாங்க ப்ரோ, இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நம்மளே ஷூட் வந்துட்டான்டா. எப்படியே போடுப்பா, செத்துட்டோம். 2 minutes கான் ப்ரோ. அந்த கிழவி வந்தால் கிழவியும் போட்டுடலாம். இது சில நேரங்களில் நம்ம கையிலே வெடிஞ்சிடும் ப்ரோ, அந்த மாதிரி கன் இது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சரி இருங்க, இது கீழே போட்டு நம்ம சத்தம் பண்ணலாம். கிழவி வரவா? மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிவிடுங்க. வந்துட்டா கிழவி, கிழவியே டாடா பாய் பாய். கிழவன் எங்க? கிழவனா தான் ப்ரோ நான் தேடிட்டு இருக்கேன், அவனை தான் ஃபர்ஸ்ட்டு போட்டு தள்ளணும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மொட்டையை எங்கே? இந்த ஸ்லெண்ட்ரினா வர, இந்த மொட்டையை எங்கே தான் இருக்கிறான் ப்ரோ? டேடி மொட்டையா இங்கே இருக்கணும்டா, வாடா. வந்துட்டான் வந்துட்டான், ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ணிகிட்டே நம்ம எஸ்கேப் தான். எப்படியே சிரிப்பாக ஒருத்தர் வந்து காலில் விழுறான் ப்ரோ மொட்டையை. நான் முன்னாடியே சொன்னேன்ல உன்னை போட்டு தள்ளுவார்னுட்டு. சரி ஓகே ப்ரோ, போய் நம்ம பேட்லாக்கி கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம். இந்த டோர் ஓப்பன் ஆகும், இருங்க. ஒன், எப்படியே ஷூட் ஆகிடுச்சான் பேட்லக்கி. ஆ, பேட்லக்கி கிடச்சிடுச்சு ப்ரோ. சரி வாங்க, நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் இந்த வீட்டை விட்டு, ஜாலியாக இருக்குது. ஆ, குதிடா கைப்பிடல, வந்துட்டோம் ப்ரோ. இருங்க, நம்ம ஆன் பண்ணிட்டு ஒரே எஸ்கேப் தான். பெட்ரோலெல்லாம் காரில் ஃபுல்லாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரில அவ என்ன பண்ணியிருக்கிறாளோ கிழவி. இப்போ பெட்ரோல்கன்னா இல்லைன்னா அவ்வளோதான் ப்ரோ. கார் சாவிடு, எஸ்கேப் ஆக போகிறேன்டா இந்த கைப்புள்ள. எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி எஸ்கேப் ஆயிட்டோம் ப்ரோ? எல்லாரும் பார்க்குறாங்க பாருங்க, 4 பேர். அப்பா, இந்த 4 பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி ஓகே ப்ரோ, போயிட்டு வரேன், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் தாய் கேள்வி, அடுத்த வாட்டி லாம்போர்கினி எடுத்துகிட்டு வர்றேன் காரை, அப்போ என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம்.